ஆன்மீக பீடங்கள் ஆயிரம் இருந்தாலும் சிற்றூரில் ஒரு சிறந்த தலம், மிக அற்புதமான தலம், கொப்பம்பட்டி அப்பன் பாலமுருகன் அமைந்த தலம். ஆனந்த பைரவியில் முருகனுக்கு உகந்த காவடி சந்து இசையில் நல்ல ஆன்மீக பீடத்தில் திறந்த தலம், அப்பன் பாலமுருகன் உறைந்த தலம், நல்ல ஆன்மீக பீடத்தில் திறந்த தலம், கொப்பம்பட்டி என்ற உயர்ந்த தலம், தேடி தப்பாமல் வருவோர்க்கு கூடும் நலம், கொப்பம்பட்டி என்ற உயர்ந்த தலம், தேடி தப்பாமல் வருவோர்க்கு கூடும் நலம், ஆனந்த வாழ்வருள் வழங்கும் தலம், அப்பன் பாலமுருகன் உறைந்த தலம், ஆனந்த வாழ்வருள் வழங்கும் தலம், அப்பன் பாலமுருகன் உறைந்த தலம், அப்பன் பாலமுருகன் உறைந்த தலம், நல்ல ஆன்மீக பீடத்தில் திறந்த தலம். உயர்ந்த முகப்பில் எழில் கோபுரம், அந்த நிலை அடுத்து உள்ளே நெடுங்கூடம், நெடிதுயர்ந்த முகப்பில் எழில் கோபுரம், அந்த நிலை அடுத்து உள்ளே நெடுங்கூடம், கூடம் பக்தர்களில் ஞான மண்டபம், ஒன்று கூடி வழிபட சேரும் இன்பம், கூடம் பக்தர்களில் ஞான மண்டபம், ஒன்று கூடி வழிபட சேரும் இன்பம், ஆனந்த வாழ்வருள் வழங்கும் தலம், அப்பன் பாலமுருகன் உறைந்த தலம், ஆனந்த வாழ்வருள் வழங்கும் தலம், அப்பன் பாலமுருகன் உறைந்த தலம். நம்ம
பெருமாள் என்றதோர் காணிக்கை வழங்கிடலாம். எலுமிச்சம்பழமே குறி அடையாளம் நம்மால் என்றதோர் காணிக்கை வழங்கிடலாம். அப்பல் பால முருகன் உறைந்த தலம் நல்ல ஆன்மீக பீடத்தில் சிறந்த தலம் ஆனந்த வாழ்வருள் வழங்கும் தலம் அப்பன் பால முருகன் உறைந்த தலம் ஆனந்த வாழ்வருள் வழங்கும் தலம் அப்பன் பால முருகன் உறைந்த தலம். ஆறுமுக வேல் முருக அரகரோகரா ஏறுமையில் ஏறி வர வேணும் குமரா ஊரடிவில் தாண்டெடுத்த குழந்தை பாலா வேறுகள் எமக்கு வரும் எல்லோர்க்கும் தன் நிறைவு அருளும் தலம் இல்லாமை ஏழ்மையை போக்கும் தலம் வரும் எல்லோர்க்கும் தன் நிறைவு அருளும் தலம் அப்பன் பால முருகன் உறைந்த தலம் நல்ல ஆன்மீக பீடத்தில் சிறந்த தலம் அப்பன் பால முருகன் உறைந்த தலம் நல்ல ஆன்மீக பீடத்தில் சிறந்த தலம் பம்பட்டி என்ற உயர்ந்த தலம் தேடி தப்பாமல் வருவோர்க்கு கூடும் நலம் கொப்பம்பட்டி என்ற உயர்ந்த தலம் தேடி தப்பாமல் வருவோர்க்கு கூடும் நலம் ஆனந்த வாழ்வருள் வழங்கும் தலம் அப்பன் பால முருகன் உறைந்த தலம் ஆனந்த வாழ்வருள் வழங்கும் தலம் வாழ்வளிக்கும் தெய்வம் அருள் திரு பாலமுருகன் ஆலயத்தின் அமைப்பு மற்றும் சிறப்பு பற்றிய வர்ணனை பாடல் இசை சக்கரவர்த்தி டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் புதல்வர் டி எம் எஸ் பால்ராஜ் அவர்களின் இனிய குரலில். வாழ்வழிக்கும் தெய்வம் ஸ்ரீ பாலமுருகன் கோவில் வளாகத்தின் வலது புறம் காவல் தெய்வம் வாழ்வழிக்கும் தெய்வம் ஸ்ரீ பாலமுருகன் கோவில் வளாகத்தின் வலது புறம் காவல் தெய்வம் கோள்கள் ஒன்பதுவாம் நவகிரகங்கள் கோள்கள் ஒன்பதுவாம் நவகிரகங்கள் இடது கோட்டத்தில் அமைந்த தனி மண்டபத்திலே இடது கோட்டத்தில் அமைந்த தனி மண்டபத்திலே கொப்பம்பட்டி பாலமுருகன் கோயில் வந்து பாருங்க வந்து கும்பிட கும்பிட வாழ்வு உயர்ந்திடுமாம் தானுங்க கொப்பம்பட்டி பாலமுருகன் கோயில் வந்து பாருங்க கும்பிட கும்பிட வாழ்வு உயர்ந்திடுமாம் தானுங்க வாயில் அதற்குள்ளே அடுத்து ராஜகோபுரமாகும் கோயில் வெளிமுகப்பு தோரண வாயில் அதற்குள்ளே அடுத்து ராஜகோபுரமாகும் நெடுது என்று நிமிந்து நிற்கும்
தேவி நெடுதுயர்ந்து நிமிந்து நிற்கும் முருகன் மேன்மையை பறைசாற்றி எதிரொலிக்கும், முருகன் மேன்மையை பறைசாற்றி எதிரொலிக்கும். கொப்பம்பட்டி பாலமுருகன் கோயில் வந்து பாருங்க, வந்து கும்பிட கும்பிட வாழ்வு உயர்ந்திடுமாம் தானுங்க. கொப்பம்பட்டி பாலமுருகன் கோயில் வந்து பாருங்க, கும்பிட கும்பிட வாழ்வு உயர்ந்திடுமாம் தானுங்க. மகாமண்டபம் சேர்ந்த கருவறையாங்க அந்த மால்மருகன் முருகனோட உறவிடமாங்க. மகாமண்டபம் சேர்ந்த கருவறையாங்க அந்த மால்மருகன் முருகனோட உறவிடமாங்க. கருவறை கோபுரத்தின் தென்முகப்பிலே அந்த கல்லால மரத்தின் கீதைஷ்டாமூர்த்தி. கருவறை கோபுரத்தின் தென்முகப்பிலே அந்த கல்லால மரத்தின் கீதைஷ்டாமூர்த்தி. கொப்பம்பட்டி பாலமுருகன் கோயில் வந்து பாருங்க, வந்து கும்பிட கும்பிட வாழ்வு உயர்ந்திடுமாம் தானுங்க. கொப்பம்பட்டி பாலமுருகன் கோயில் வந்து பாருங்க, கும்பிட கும்பிட வாழ்வு உயர்ந்திடுமாம் தானுங்க. வண்ண சிலைகள் எல்லாம் கோபுரத்தை அலங்கரிக்குது. அழகான சுதைகலைகள் எழில் சேர்க்குது, வண்ண சிலைகள் எல்லாம் கோபுரத்தை அலங்கரிக்குது. வளர்த்தமிழே திருக்குமரன் அருகொடையாகும், சித்தர் வாக்கினிலே நின்றொலிக்கும் செந்தமிழாகும். வளர்த்தமிழே திருக்குமரன் அருகொடையாகும், சித்தர் வாக்கினிலே நின்றொலிக்கும் செந்தமிழாகும், சித்தர் வாக்கினிலே நின்றொலிக்கும் செந்தமிழாகும். கொப்பம்பட்டி பாலமுருகன் கோயில் வந்து பாருங்க, வந்து கும்பிட கும்பிட வாழ்வு உயர்ந்திடுமாம் தானுங்க. கொப்பம்பட்டி பாலமுருகன் கோயில் வந்து பாருங்க, கும்பிட கும்பிட வாழ்வு உயர்ந்திடுமாம் தானுங்க. வாழ்வளிக்கும் தெய்வம் ஸ்ரீ பாலமுருகன் கோவில் வளாகத்தின் வலது புறம் காவல் தெய்வம். வாழ்வளிக்கும் தெய்வம் ஸ்ரீ பாலமுருகன் கோவில் வளாகத்தின் வலது புறம் காவல் தெய்வம். கோள்கள் ஒன்பதுவாம் நவகிரகங்கள், கோள்கள் ஒன்பதுவாம் நவகிரகங்கள். இடது கோட்டத்தில் அமைந்த தனி மண்டபத்திலே, இடது கோட்டத்தில் அமைந்த தனி மண்டபத்திலே. கொப்பம்பட்டி பாலமுருகன் கோயில் வந்து பாருங்க, வந்து கும்பிட கும்பிட வாழ்வு உயர்ந்திடுமாம் தானுங்க. கொப்பம்பட்டி பாலமுருகன் கோயில் வந்து பாருங்க, கும்பிட கும்பிட வாழ்வு உயர்ந்திடுமாம் தானுங்க. சரித்திரம் என்பது வியப்பின் குறியீடு, வரலாறு வாழ்க்கையின் பாடம். கவிஞரின் தெள்ளிய தமிழ் நடையில் அருட்சித்தரின் ஆன்மீக வரலாறு, அனுபவம் அருள் ஆற்றல் கலந்த பழச்சாறு. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் பொன்னான கிராமம் தான் கொப்பம்பட்டி. ஆண்டியப்பன் வளத்தாய் தவத்தால் பெற்ற அருட்செல்வர் முருகன் அருள் பெற்ற சித்தர். தெய்வம் சந்தி வீரன் திருவருள் சேர குலம் விளங்க உதித்தவராம் நம் சின்னப்ப. கண்ணிருக்கும் மனிதரெல்லாம் கண்டாலே கதி மோட்சம், பண் வளர்க்கும் தமிழுக்கு பாடு பொருள் நம் சித்த. ஐந்தாம் வகுப்பு வரை கல்வி கற்றார், அனுபவம் ஆற்றலில் சிறந்து நின்றார். நஞ்சம் இல்லை வறுமை மிஞ்சும், கொடியதோர் ஏழ்மையில் இளம் பருவும். உழுது பயிர் செய்யும் விவசாய தொழில் செய்து உழைத்து பிழைத்து வந்தார். மாடுகள் மேய்த்தார், மூட்டை சுமந்தார், மற்ற வேலைகள் உடைக்கவும் செய்தார். தொழுநோய் ஒரே நாளில் தொற்றியது உடலெல்லாம், வழியும் ரத்தமும் சீழும் வாட்டிய திடீர் கோலம். தந்தை தாய் மனைவிக்கும் அடையாளம் தெரியாமல் முந்தை வினைப்பயல் மூண்டது ஒரே நாளில். வந்தது மறைந்தது
அதிசயம் நிகழ்ந்தது. பாலமுருகன் அருள் சீர் பெற கிடைத்தது. பாடுபட்டு உழைத்தார் நீதி நெறியுடன் பாலமுருகன் அருள் ஆசியை பெற்றார். சிவனாராலய திருவிளக்கேற்றி பவவினை போக்கும் விபூதி வழங்கி எலுமிச்சை சாறு அருந்திட தந்தார். முதன் முதல் ஒரு பெண்ணின் போல் நோய் தீர்த்தார். எலுமிச்சை சாறு அருந்திட தந்தார். முதல் முதல் ஒரு பெண்ணின் தோல் நோய் தீர்த்தார். சுவாமியின் அற்புதம் சகலரும் அறிந்திட சகட்டுக்கு பக்தர்கள் தேடி வந்தார்கள். கொப்பம்பட்டி சிவன் கோயிலிலேயே குறி சொல்ல ஒரு வெள்ளிக்கிழமை தொடங்கி அருள் வாக்கு சொல்லும் ஆனந்த பரவச வேளையில் நாக பாம்பொன்று வந்து அவர் மேனியில் ஏறி படம் எடுத்தாடிடவே விளையாட்டு சித்துக்கள் விதரனை கண்டார். சந்தி வீர சாமி கோயில் அருகில் கொட்டகை ஒன்றமைத்து மக்கள் பணி தொடர்ந்தார். குடி தெய்வம் சந்தி வீர சாமி கோயில் அருகில் கொட்டகை ஒன்றமைத்து மக்கள் பணி தொடர்ந்தார். கீற்று கொட்டகை கிராமத்துக்கு சொந்தம். கீற்று கொட்டகை இடம் கிராமத்துக்கு சொந்தம். வேற்று இடம் தேடி சொல்ல என்னும் ஏற்பில்லா ஊரார்கள் வாதங்கள் தொடர ஏழாம் ஆண்டு மகிழ மரத்தடியில் அமர்ந்தார். ஊர்க்காரர்கள் அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆர்த்தெழுந்து அரசு அதிகாரிகளும் வந்தார். அனைத்து விவரங்களும் விசாரித்தறிந்தார். கிராமத்தார் வெறுப்பினை சுவாமிகள் பொறுத்தார். ஊர் மக்கள் நலம் காக்க முன்னின்று உழைத்தார். கிராமத்தார் வெறுப்பினை சுவாமிகள் பொறுத்தார். ஊர் மக்கள் நலம் காக்க முன்னின்று உழைத்தார். சித்தர் புகழ் எங்கும் சீலமாய் துலங்கிட அத்தன் முருகன் அருள் கருணை விளங்கிட சத்தியம் ஜெயித்தது சாதனை புரிந்தார். பக்தர்கள் சித்தரின் பெருமை உணர்ந்து சக்திக்கு தக்கவே பொருளுதவி புரிந்தார். ஆலய திருப்பணி அனுதினம் வளர்ந்திட மேலே உயர்ந்து மெளிந்தது கோயில். காலம் வழங்கிய கற்பக விருட்சம் போல் சீரடி சாய் என அற்புதங்கள் நிகழ்த்தி சித்தர்கள் வரிசையில் தானும் உயர்ந்தார். பாலமுருகன் அடிமை என புகழப்பட்டார். பாரரிய கோயிலுக்கு குடமுழுக்கு செய்தார். பக்தியை வளர்த்து மக்கள் நெஞ்சம் நிலைத்தார். பாரரிய கோயிலுக்கு குடமுழுக்கு செய்தார். பக்தியை வளர்த்து மக்கள் நெஞ்சம் நிலைத்தார். நாளுக்கே நாள் மக்கள் கூட்டம் பெருகினர். ஆடி வரும் அனைவருக்கும் நல்ல ஆசி புரிந்தார். கேட்டது கிடைத்திட நினைத்தது நடந்திட வாட்டம் போக்கி அருள் வாக்கினை பகர்ந்தார். இளைய சமூகத்தை நல்வழிப்படுத்தும் எளிய சித்தர் தோற்றம் எல்லோர்க்கும் பிடிக்கும். பிள்ளை பேரில்லாதோர் வாரிசு பெறுவார். செய்யும் தொழில் விளங்க நல்லாசி புரிவார்.
உலகத்திற்கடிமையானோரை மனம் திருந்தி வாழ வேல் மீது சத்தியம். மருத்துவ டாக்டர்கள் கைவிட்ட நோய்களை அறுத்திரு நீரால் குணம் பெற வைப்பார். விரும்பிய எல்லாம் கூடிட செய்வார். பிரிந்த தம்பதியர் விரும்பிய சேர்வார். படிக்க வசதியற்ற ஏழை குழந்தைகளின் படிப்பு செலவுகளை சுவாமியை ஏற்பார். ஆதரவற்ற ஏழை எளியோர்க்கெல்லாம் ஆடை தானம் செய்வார். பொங்கல் திருநாளில் பங்குனியில் மாபெரும் அன்னதானம் செய்வார். ஆணிச்சேருப்பில் நின்றும் அருவாமி தேறியும் அருள் வாக்கு சொல்லும் புதுமைகள் புரிவார். தாம்பத்தியம் துறந்தும் போல் இருந்து சேவை தொண்டு புரியும் யாகத்தின் மறுவடிவம். நீங்காத அன்பு நிலைத்த துணைவியார். அரியதோர் புக்கீஷம் பெரியாத்தாள் அம்மாள். ஆன்மீக சேவைக்கு துணையாய் இருக்கும் அம்மாவின் சேவைக்கு ஈடு இணை இல்லை. சித்தர் சுவாமிகளின் அற்புதங்கள் தொடர புரிவதை அறிந்து விருது பல தந்தார்கள். உழைப்பால் உயர்ந்த உத்தம சீலர் என்றும் உற்றதோர் ஆன்மீக சேவை செம்மல் என்றும் தழைக்கும் ஆன்மீக நீதியரசர் தேச தந்தை காந்தி காமராஜ் பேரில் விருதுகள். காவல் தெய்வம் கருப்பு சாமியின் அருளால் சேவைக்கு கௌரவ டாக்டர் பட்டம். கோவை பல்கலைக்கழகம் வழங்கிட பெற்றார். பேரோடு புகழ் சேர பெருந்தொண்டு புரிந்தார். தேடி வருவோர்க்கெல்லாம் தெளிவான தீர்வு தரும் தேவமகன் பார்வைப்பட்டால் வாழ்வினிலே ஒளி வீசும். அமைதியும் தன்னிறைவும் கிடைத்திட அருள்வார். குண்டியல் காணிக்கை கோயில் திருப்பணிக்கு உவந்து வழங்கி மக்கள் மகிழ்வுடன் செல்வார். தங்கம் போல் கொடி மரம் பொன்னிறத்தில் மிளிரும் எங்கிருந்து வருவோர்க்கும் ஏற்றம் கொடுக்கும். தங்கம் போல் கொடி மரம் பொன்னிறத்தில் மிளிரும் எங்கிருந்து வருவோர்க்கும் ஏற்றம் கொடுக்கும். லிங்கம் மயில் பால முருகன் எதிர் இருக்கும். லிங்கம் மயில் பால முருகன் எதிர் இருக்கும். பொங்கும் புது புனல் போல் இன்பங்கள் சுரக்கும். பொங்கும் புது புனல் போல் இன்பங்கள் சுரக்கும். ஆன்மீக திருத்தலம் கொப்பம் பட்டி நாடி அருள் பெறவே சரித்தீரம் சுருக்கமாய் பாடி சீலமுடன் தொழுவோம் நாளும் கொண்டாடி. சித்தர் சரித்தீரம் சுருக்கமாய் பாடி சீலமுடன் தொழுவோம் நாளும் கொண்டாடி. வாழ்வளிக்கும் தெய்வம் பாலமுருகன், எல்லை தெய்வம் கருப்புசாமி திருவருள் ஆசியால், அருள்வாக்கு சொல்லும் சித்தரின் ஆற்றல் தோற்றம் நடைமுறை சிறப்புகள் பற்றி, திரைப்பட பின்னணி பாடகர் மனோ அவர்களின் மதுரமான குரலில்.
திருமுருகன் கருப்பு சாமி திருவருளாலே அருள் வாக்கு சொல்லுகிறார் சித்தர் சாமி. திருமுருகன் திருமுருகன் கருப்பு சாமி திருவருளாலே அருள் வாக்கு சொல்லுகிறார் சித்தர் சாமி. கொப்பம்பட்டி கோயிலே கூட்டம் கூடுது கோரி வரும் வேண்டுதல்கள் நிறைவேறுது. திருமுருகன் கருப்பு சாமி திருவருளாலே அருள் வாக்கு சொல்லுகிறார் சித்தர் சாமி. சிங்கம் போல சிலர் தெழுந்து காவி உடையில் வருவாரு, தங்க நிற கொடி மரத்தின் அருகில் வந்த மறுவாறு. சிங்கம் போல சிலர் தெழுந்து காவி உடையில் வருவாரு, தங்க நிற கொடி மரத்தின் அருகில் வந்த மறுவாறு. சங்கநாத முழக்கமிட்டு குறி சொல்ல தொடர்வாரு, இங்கிதமாய் மக்கள் துறை கேட்டு தீர்வு சொல்வாரு. சங்கநாத முழக்கமிட்டு குறி சொல்ல தொடர்வாரு, இங்கிதமாய் மக்கள் துறை கேட்டு தீர்வு சொல்வாரு. திருமுருகன் கருப்பு சாமி திருவருளாலே அருள் வாக்கு சொல்லுகிறார் சித்தர் சாமி. தூய்மையுடன் மண்டியிட்டால் துன்பம் துயரம் விலகுது, சேவை நோக்கில் அருளாளர் சித்தர் வாக்கு பலிக்குது. சித்தர் வாக்கு பலிக்குது, தூய்மையுடன் மண்டியிட்டால் துன்பம் துயரம் விலகுது, துன்பம் துயரம் விலகுது. சேவை நோக்கில் அருளாளர் சித்தர் வாக்கு பலிக்குது, சித்தர் வாக்கு பலிக்குது. பாலமுருகன் ஆலயத்தில் பக்தி மனம் கமழுது, பார்வை இழந்த மக்களுக்கும் பார்க்கும் திறன் கிடைக்குது, பார்க்கும் திறன் கிடைக்குது. பாலமுருகன் ஆலயத்தில் பக்தி மனம் கமழுது, பார்வை இழந்த மக்களுக்கும் பார்க்கும் திறன் கிடைக்குது, பார்க்கும் திறன் கிடைக்குது. திருமுருகன் கருப்பு சாமி திருவருளாலே அருள் வாக்கு சொல்லுகிறார் சித்த சாமி. கலைவிழந்த கவி மிகுந்த இயற்கை எழில் சுரக்குது, இயற்கை எழில் சுரக்குது. கல்வி நலம் செல்வ வளம் நம்புவோர்க்கு கிடைக்குது, நம்புவோர்க்கு கிடைக்குது. கலைவிழந்த கவி மிகுந்த இயற்கை எழில் சுரக்குது, இயற்கை எழில் சுரக்குது. கல்வி நலம் செல்வ வளம் நம்புவோர்க்கு கிடைக்குது, நம்புவோர்க்கு கிடைக்குது. கை கால் முடக்கமெல்லாம் கருணையால தீருது, செய் தொழில் தடை விலக்கி முன்னேற்றம் அருளுது. கை கால் முடக்கமெல்லாம் கருணையால தீருது, செய் தொழில் தடை விலக்கி முன்னேற்றம் அருளுது. திருமுருகன் கருப்பு சாமி திருவருளாலே அருள் வாக்கு சொல்லுகிறார் சித்த சாமி. சாமி வாக்கு கூறுது, சாமி வாக்கு கூறுது. சகல பேரும் கடவுளோட குழந்தைகள் என பேசுது, குழந்தைகள் என பேசுது. சாதி பேதம் இல்லை என்று சாமி வாக்கு கூறுது, சாமி வாக்கு கூறுது. சகல பேரும் கடவுளோட குழந்தைகள் என பேசுது, குழந்தைகள் என பேசுது. சமத்துவத்தை சித்தர் பீடம் சத்தியமாய் வளர்க்குது, சத்தியமாய் வளர்க்குது. சாமி கூறும் திருவாக்கு நிதர்சனமாய் பலிக்குது, நிதர்சனமாய் பலிக்குது. சமத்துவத்தை சித்தர் பீடம் சத்தியமாய் வளர்க்குது, சத்தியமாய் வளர்க்குது. சாமி கூறும் திருவாக்கு நிதர்சனமாய் பலிக்குது, நிதர்சனமாய் பலிக்குது. திருமுருகன் திருமுருகன் கருப்பு சாமி திருவருளாலே அருள் வாக்கு சொல்லுகிறார் சித்தர் சாமி. திருமுருகன் கருப்பு சாமி திருவருளாலே அருள் வாக்கு சொல்லுகிறார் சித்தர் சாமி. கொப்பம்பட்டி கோயிலே கூட்டம் கூடுது கோரி வரும் வேண்டுதல்கள் நிறைவேறுது. கொப்பம்பட்டி கோயிலே கூட்டம் கூடுது கோரி வரும் வேண்டுதல்கள் நிறைவேறுது, 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 நிறைவேறுது.
தலமானதொரு படை வீடு, ஏழு தலமானதொரு படை வீடு, முருகன் கிளி குறிஞ்சி ஆளுகின்ற திருவீடு, ஏற்ற மிகு வாழ்வழிக்கும் அருள் வீடு, ஏற்ற மிகு வாழ்வழிக்கும் அருள் வீடு, அழகாய் இயற்கை என்னை வாழ்த்துங்கவன் படை வீடு, அழகாய் இயற்கை என்னை வாழ்த்துங்கவன் படை வீடு, ஏழு தலமானதொரு படை வீடு, முருகன் கிளி குறிஞ்சி ஆளுகிற திருவீடு. வைத்தியனாய் வந்ததொரு திருக்கோயில், நல்வாதம் ஸ்ரீ முனிவரெல்லாம் தோற்ற இளஞ்சி, வைத்தியனாய் வந்ததொரு திருக்கோயில், நல்வாதம் ஸ்ரீ முனிவரெல்லாம் தோற்ற இளஞ்சி, பிருங்கிநாதன் தவம் இருந்த சுருளிமலை, பிருங்கிநாதன் தவம் இருந்த சுருளிமலை, முனிகை குறாமரமாய் வணங்கும் ராலிமலை, முனிகள் குறாமரமாய் வணங்கும் ராலிமலை, ஏழு தலமானதொரு படை வீடு, முருகன் கிளி குறிஞ்சி ஆளுகிற திருவீடு. குடி வண்ணமயிலோனின் திருப்புகள் செய்வயலு, மயில் போல மலையான குன்றக்குடி வண்ணமயிலோனின் திருப்புகள் செய்வயலு, குறவள்ளியை மணந்த திருத்தணிகை, குறவள்ளியை மணந்த திருத்தணிகை எனும் குன்றுதோராடும் தேவன் வாழும் மலை, ஏழு தலமானதொரு படை வீடு, முருகன் எழி குறிஞ்சி ஆளுகிற திருவீடு, ஏற்ற மிகு வாழ்வழிக்கும் அருள் வீடு, அழகாய் இயற்கை என்னை வாழ்த்துங்கவன் படை வீடு, அழகாய் இயற்கை என்னை வாழ்த்துங்கவன் படை வீடு, ஏழு தலமானதொரு படை வீடு, முருகங்கையில் குறிஞ்சி ஆளுகிற திருவீடு. ரீங்காரமானவா
உருவத்திலே ரீங்காரமானவா, ஓம் எனும் பிரணவத்தின் ஒலியான வேலவா, ஓம் எனும் பிரணவத்தின் ஒலியான வேலவா, சூரனை வதைக்கவே சுடரொளியானவா, சூரனை வதைக்கவே சுடரொளியானவா, சொல்லாட்சி நடத்துகின்ற சுவாமி மலை பாலகா, சொல்லாட்சி நடத்துகின்ற சுவாமி மலை பாலகா, ஓம்கார நாதத்திலே ரீங்காரமானவா, ஓம் எனும் பிரணவத்தின் ஒலியான தேனவா. அரிய தமிழ் தான் அளித்த அதிசயமானவா, ஆரடி உயரத்திலே ஆயானோ பாகவா, அரிய தமிழ் தான் அளித்த அதிசயமானவா, வெள்ளை விநாயகரை விருட்சத்தில் வைத்தவா, வெள்ளை விநாயகரை விருட்சத்தில் வைத்தவா, வினை தன்னை போக்கிடவே விதி காணும் வேலவா, வினை தன்னை போக்கிடவே விதி காணும் வேலவா, ஓம்கார நாதத்திலே ரீங்காரமானவா, ஓம் எனும் பிரணவத்தின் ஒலியான வேலவா. பயிர்களிலே கதிராக விளைந்தவா, ஏழாகும் வயல்களிலே நீராக வந்தவா, எழிலான பயிர்களிலே கதிராக விளைந்தவா, திருவடி பூஜையிலே தவமுறையானவா, திருவடி பூஜையிலே தவமுறையானவா, திருவேரக பதியினிலே தகப்பன் சாமியானவா, திருவேரக பதியினிலே தகப்பன் சாமியானவா, ஓங்கார நாதத்திலே ரீங்காரமானவா, ஓம் எனும் பிரணவத்தின் ஒலியான வேலவா, சூரனை வதைக்கவே சுடரொளியானவா, சூரனை வதைக்கவே சுடரொளியானவா, சொல்லாட்சி நடத்துகின்ற சுவாமி மலை பாலகா, ஓங்கார நாதத்திலே ரீங்காரமானவா, ஓம் எனும் பிரணவத்தின் ஒலியா.